சென்டர்ல ரெண்டு டீம் இருக்கு ப்ரோ, என்ன டீம் பாருங்க. சோ ஃபோர்ஜ்ல வந்து நம்ம பிஜிஎம் டீம் இறங்கிது, அண்ட் டீம் பாய்சன் பாத்தீங்கன்னா சென்டர்ல இறங்கிட்டு இருக்காங்க. டீம் பாய்சன் டீம் 2 1 டீம் 3 ரெண்டு பேரும் வந்து சென்டர்ல இறங்கிட்டு இருக்காங்க. சோ டெஃபினட்டா வந்து ஸ்டார்டிங்ல ஒரு ஃபைட் இருக்கும் அப்படி நினைக்கிறேன். அண்ட் ஒன் ஷாட் டீம் வந்து எங்க இறங்கிருக்காங்க அப்படி பார்த்தோம் அப்படினா வந்து டவுன் பிரசில் இறங்கிருக்காங்க. அண்ட் பிஸ்டிஸ் டீம் வந்து மோத்தோஸ் சூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அயான் கேமிங் பாத்தீங்கன்னா வந்து அவங்க பிரசிலியா சூஸ் பண்ணிருக்காங்க, மெயின் பிரசிலியால இருக்காங்க. அண்ட் டீம் அவுட் ஆஃப்ல பாத்தீங்கன்னா குவாரி சூஸ் பண்ணிருக்காங்க. சோ குவாரியில வந்து டெஃபினட்டா ரெண்டு டீம் இறங்குது. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா பிரிடேட்டர்ஸ் டீமும் பிரசிலியா. சோ பிரிடேட்டர் டீம் எப்பவுமே இந்த பிரசிலியா தான் இறங்குவாங்க. அண்ட் இன்னசன் பாய்ஸ் வந்து ஸ்கைலாஜ் இறங்கிருக்காங்க. அண்ட் டெவிலம் பேர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து எங்கே இறங்கிருக்காங்க ஃபீல்ஸ் இறங்கிருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்டான ஸ்பாட்ஸ் இவங்க எது கிராஸ் ரோட்ஸ் போவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் டீம் பார்ப்போம். ஏன்னா பிகாஸ் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் டீம் போய்ட்டு வந்து இன்னொரு டீம் இறங்கிருக்குது பார்த்தோம். நம்ம டீம் பாய்ஸ் இறங்கிருக்காங்க. இந்த இன்சோம்னி எங்கே இறங்கிறாங்க ஃபயர் பிரிகேஜில் இறங்கிருக்கிறேன். ஃபயர் பிரிகேஜில் நம்பர் மில் போயிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து நம்ம இவங்களை பார்த்துட்ருக்கோம், பாய்சன் டீம் பார்த்துட்ருக்கோம். ஸோ பாய்சன் டீம் பார்த்தீங்கன்னா வந்து ஏன்னா அவங்க கொஞ்சம் ஹை கிரவுண்டை பிடிச்சாங்க, ஏதாவது ஹெட் கிட்ட அடிச்சு டக்கு டக்கு டவுன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ வெல்ஸ் டீம் வந்து இந்த மேட்ச் வந்து ஒரு தப்பான லேண்டிங் பொசிஷனை சூஸ் பண்ணியிருக்கா அப்படின்ட்டு வந்து எனக்கு வந்து ஒரு இதுவாகவே இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறாங்க பார்ப்போம். வெல்ஸ் டீம் வந்து நம்ம பாய்சன் டீமுக்கு டஃப் கொடுப்பாங்களா, இல்லை பாய்சன் டீம் வந்து வெல்ஸ் டீமுக்கு வந்து டஃப் கொடுப்பாங்களா அப்படின்னு பார்ப்போம். நான் ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை தான் கண்டிப்பாக வந்து நம்ம இதில் நிலவுது. எதுனா சென்ட்ரலில் எங்கே யார் இருக்கா அப்படின்னு தெரியல, எங்கே லூட் அடிக்கன்னு தெரியல, லூட் அடிக்க போகலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு இதிலே வந்து போயிட்டு இருப்பாங்க. ஆமா, இந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் ரொம்ப டேஞ்சரஸான சுச்சுவேஷன். எனிமியை பார்த்துட்டா கூட பரவாயில்ல, எங்க இருக்கா என்ன பண்ண போறான்னு கெஸ் பண்ணலாம். ஆனா எங்க இருக்கான்னு தெரியாமையே சும்மா சுத்திட்டு இருக்கிறது தான் ரொம்ப டெஃபினட்டா. இன்னொரு ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா வந்து நம்ம வெல்ஸ் டீம் சப்ஸ்கிரைபர்ஸ் டீமுக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜ், அவங்க வந்து லோ கிரவுண்ட்ல இருக்காங்க. ஸோ ஹை கிரவுண்ட் வந்து நம்ம பாகிஸ்தான் டீம் பிடிச்சிட்டாங்க. ஸோ மேல இருக்கிறாங்க. ஓகே, பட் ஆனால் கொஞ்சம் தூரம் இருக்குது, ஏன்னா இவங்க வந்து ரொம்ப பேக்கில் இருக்காங்க, சென்ட்ரலோட ரொம்ப பேக் சைடு இருக்காங்க. மேபி வந்து பாய்சன் ஃபைட் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா வந்து பின்னாடியே கூட தப்பிச்சு போகிறது வாய்ப்பு இருக்குது, பின் வழியே அப்படியே ஓடிடலாம். ஸோ வாய்ப்புகள் இருக்குது. வெல்ஸ் டீமும் அதே மாதிரி ஃபைட் பண்ண வேணாம்னு நினச்சாங்கன்னா ஃபயர் பிரிகேஜ் அப்படியே போயிடலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இன்சோம்னியா டீம் வந்து ஃபயர் பிரிகேஜ்லேருந்து இப்போ தான் போயிட்டு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. நம்பர் பார்த்துட்டாங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டாங்க. ஸோ அதே மாதிரி வந்து நம்ம பிரிடேட்டர்ஸ் டீம் கிட்டே வந்து இன்னொரு டீம் வந்து இறங்கிடுச்சு. பிரிடேட்டர்ஸ் டீம் டீம் 10 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டீம் இறங்கிருக்கு, ஃபைட் போயிட்டு இருக்குது, சொன்ன மாதிரியே வந்து ஃபைட் போயிட்டு இருக்குது. பட் மேலே ஃபைட் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சேன். டவுன் பிரசிலில் இருக்க இன்னொரு டீம் கிட்ட ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. வேற லெவல் அடி மார்டல் கிங் வந்து வேற லெவலில் ஒரு அடி விழுந்துருக்குது. மேனேஜ் போட்டுருக்காரு. எந்த டீம் ப்ரோ அடிக்குது அவரை? 10th டீம் டீம் நம்பர் டீம் அவுட் ஆஃப் லவ் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, டீம் நம்பர் அவுட் ஆஃப் லவ்ல பிஸ்டிஸாக இருக்கும்னு நினைக்கிறேன், அவங்களும் இல்லை. அயான் கேமிங்காக இருக்கும் நினைக்கிறேன். அவங்க அயான் கேமிங் ஆக்சுவலாக மெயின் பிரசிலில் இருக்காங்க, பின்னாடிலேருந்து வந்துட்டு இருக்காங்க. ஐ திங்க் வந்து பிரிடேட்டர்ஸ்க்கு வந்து ஒரு ரிஸ்கியான சுச்சுவேஷன் தான். ஏன்னா அந்த ஃபைட் சவுண்ட் கேட்டு அயான் கேமிங் பின்னாடிலேருந்து வந்தாங்க அப்படின்னா வந்து டெஃபினட்டாக வந்து முடிச்சிருவாங்க. டெவிலம் பேர்ஸ் வந்து கிராஸ் ரோட்ஸ் போயிட்டாங்க, இவங்க இல்லை. அப்போ டீம் நம்பர் யாருப்பா அது? ஒன் ஷாட்டா? ஆமாம், ஒன் ஷாட். ஸோ ஒன் ஷாட் டீம் தான் அந்த கீழே இருக்காங்க. அண்ட் பிஸ்டிஸ் டீமில் வந்து ஒரு கில் ஓப்பன் ஆயிருக்குதுன்னு நினைக்கிறேன். எங்கே பிஸ்டிஸ் டீம்? பிஸ்டிஸ் டீமா? பிஸ்டிஸ் டீமா? பிஸ்டி இல்லை, ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டு, ஜல்லிக்கட்டில் ஒரு ஆமாம் குவாரியில் ரெண்டு டீம் இறங்கிச்சு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் குவாரியில் ரெண்டு டீம் இறங்கிருந்துச்சு. அதில் வந்து நம்ம இவங்க டீம் வந்து டீம் அவுட் ஆஃபில் வந்து ஒரு கில் எடுத்துருக்காங்க. யார் டீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜல்லிக்கட்டு டீமை. ஸோ இதுக்கு மேலே அவங்க இங்கே இருக்க வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணுற அப்படின்னு நினைக்கிறேன் தினேஷ். பட் ஆனால் பாலன் வரமாட்டுறாரு. பாலன் வந்து அதே இடத்துல உட்காந்துருக்காரு. வா ப்ரோ வா ப்ரோன்னு கதர் வரப்பில் இருக்குது. ஒரு அது வெஸ்ட் அப்கிரேட் வர லெவல் ஒன்றா இருந்தால் பண்ணிட்டு போக முடியுது. ஆனால் ஏன் பண்ணாமல் போகிறீங்க? இங்க ஃபைட் ஸ்டார்ட் ஆயிடு ப்ரோ. ஸ்டைட் ஸ்டார்ட் ஆகல, அது மாத்தி மாத்தி அடிச்சிட்டு இருக்காங்க வெல்ஸ் டீம். 2 1 3. ஸோ 2 1 3 கிட்ட ஃபைட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல இருக்குது. நம்ம இதில் சென்ட்ரல் வந்து ஃபைட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ பார்ப்போம் வெல்ஸ் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்ப்போம். வெல்ஸ் வந்து டெஃபினட்டாக வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஒரு இதுக்காண்டி ஓப்பனிங் காரி வெயிட் பண்ணிட்டு இருப்பான்னு தான் நினைக்கிறேன். நல்ல ஒரு ஹெட் ஆஃப் டக்கு ரவுண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்ப்போம். ஒருத்தர் காலி பாய்சன் டீமில் பிளாஸ்ட். ஓகே, ஸோ பாய்சன் டீமில் விர்ஜின் வந்து காலியாக இருக்காரு. இன்னும் கிங், ஓபி அண்ட் ஜிஎஸ் அப்புறம் ரோஹித் மூணு பேர் மட்டும்தான் இருக்காங்க. அண்ட் டிக்ரூஸ்க்கு வேற லெவலில் வந்து நம்ம ஹெட் அடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதில் கார் 98. ஓகே, ஸோ வேற லெவலில் கார் 98 விழுந்திருக்குது. பட் ஆனால் அவரும் கார் 98 தான் வச்சிருக்காரு. டிக்ரூஸை காப்பாற்ற முடியுமா நம்ம இவங்க டீம்? இவங்க டீமால் நம்ம இன்னும் அபிமன்யூ, பிளாஸ்ட் அப்புறம் வெல்ஸ் மூணு பேர் இருக்காங்க. வெல்ஸ் ஓடிட்டு இருக்காரு, டிக்ரூஸை காப்பாற்ற தான். ஓகே, அந்த பக்கம் நடக்குது. அந்த பக்கம் வந்து எல்லாம் வந்து அட்டாக் அட்டாக்ல எல்லாமே சேஃபா தான் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. சேஃபா தான் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் வந்து ஒரு நல்ல ஒரு கிரனேடு பறந்து வருது, வேற ஏதோ வீட்ல போட்டு நினைக்கிறேன். எங்க இருக்காங்கன்னு எக்ஸாக்டா தெரியாம. கிரனேட் அவ்வளவு தூரம் வராது, வரல. நல்ல அடி விழுந்திருக்கு. ஜிஎஸ்க்கு வேற லெவலில் ஒரு ஹெட் விழுந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, சிஎஸ் ஹெட் விழுல, பட் இருந்தாலும் இருக்கு. காரன் கிட்ட ரீலோட் பண்ணிட்டு இருக்காரு. அயான் கேமிங் கிட்ட ஃபைட் பண்ணிட்டு இருக்குது. இந்த மீன் டைம் பார்த்தீங்கன்னா அயான் கேமிங் வந்து எங்கே இருக்காங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கே இருக்காங்க, எங்கே இருக்காங்க அயன் கேமிங்? அயன் கேமிங்கில் ஒருத்தர் காலி பா, ஜாக் ஒயிட்டி காலி. ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து பிரிடேட்டர்ஸ் டீம் வந்து பேக்லேருந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் டிஎன் வந்து ஒரு கில் வந்து இது பண்ணியிருக்காரு. அயன் கேமிங் வந்து ஒரு கில் வந்து எடுத்துருக்காரு, ஜாக்கை வந்து கில் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ மூணு டீம் கிட்டத்தட்ட பிரேசிலியாவில் இருக்காங்க. இந்த மிடில் பிரேசிலியாவில் வந்து மூணு டீம் கிட்ட இருக்காங்க.
ஸோ இவர் இவர் தாவி தாவி போகிறத பார்த்தா டெஃபினட்டாக வந்து ஓ மை ஓ மை ஏ என்ன ஏ ரோமியோ டிஸ்கனெக்ட் பண்ணி திருப்பிவா ப்ரோ என்ன ப்ரோ கேம் சவுண்ட் அப்படியே கேட்குது ப்ரோ ரோமியோ நினைக்கிறேன் ஓகே பாய்சன் டீம் டோட்டலாக காலி பண்ணிட்டாங்க நம்ம வெல்ஸ் டீமை பார்க்காம இருந்தோம் இங்கே ஃபைட் பார்த்துருந்தோம் அந்த கேப்பில் வந்து பாய்சன் டீம் வந்து நம்ம வெல்ஸ் டீம் வந்து டோட்டலாக காலி பண்ணியிருக்காங்க ஸோ முன்னே 37 பெர்மெட் தான் மிச்சம் இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஜோன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைட் மார்பிளர்ஸில் செம ஃபைட் போயிட்டு இருக்கோம் டீம் போர் ரெண்டு பேர் காலி கண்டிப்பாக ஸோ தினேஷும் அண்ட் கில்லர் ரெண்டு பேரும் காலி பண்ணியிருக்காங்க ஆப்போசிட்டில் வந்து யார் டீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இது டீம் அவுட் ஆஃப் லவ் தான் இருந்தாங்க டிஎஃப்எல் ரைடர் ஒரு கில் அண்ட் ஹாக் மீ வந்து ஒரு கில் எடுத்துருக்காங்க ஸோ ஆப்போசில் நிறைய க்ளூவால்ஸ் இருக்குது மேபி லாங் ரேஞ்ச் ஃபைட் தான் நடந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஷார்ட் ரேஞ்ச் எதுவும் நடந்த மாதிரி தெரியல லாங் ரேஞ்சில் எப்படியாரப்போ வந்து டவுன் பண்ணியிருக்காங்க லாங் ரேஞ்ச் ஃபைட்டு தான் ஆமாம் எல்லாம் வச்சிருக்காங்க எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க இப்போ அதான் தலையை கட்டுறாங்களா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்த்துன்னு ரைடரு ஸோ இன்சோ போன மேட்ச் மாதிரியே வந்து இந்த மேட்ச் வந்து பொறுமையாகவே மூவ் பண்ணுறாங்க இன்சோஸ் பட் ஆனால் போன மேட்ச் பொறுமையாக மூவ் பண்ணி வந்து கடைசியில் வந்து கொஞ்சம் கோட்டை விட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்வேன் ஸோ இந்த மேட்ச் வந்து அந்த ஒரு இதை வந்து மாற்றுறாங்களா அப்படின்னு பார்ப்போம் ஸோ லம்பர் மில்லில் கரண்ட்லி இருக்காங்க லம்பர் மில்லில் வந்து ஜோன் இருக்குது ஸோ இங்கேயே இருந்துருவாங்களா அப்படின்னு தெரியல மேபி வெல்ஸ் டீம் வந்து அந்த சைடு வராங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஃபயர் பிரிகேஜ் பக்கம் தான் வந்துட்டு இருக்காங்க பின்பக்கம் பட் கண்டிப்பாக அந்த சைடு போக மாட்டாங்க தான் எனக்கு தோணுது லம்பர் மில் சைடு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இல்லை ஸோ வழக்கம் போல் எக்ஸமேட் அண்ட் MP40 வச்சுட்டு வெல்ஸ் ஓடிட்டுருக்கிறோம் நிதிஷ் ஃபைட்டு ஓகே ஸோ பிஜிஎம் டீம் கிட்ட ஃபைட் போயிட்டுருக்கு பிஜிஎம் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஓ மை காட் ப்ரிடெட் இந்த இடத்துல வந்து ஒன் ஷாட் டீம் இருந்தாங்க ஒன் ஷாட் டீமுக்கும் ஒன் ஷாட் டீமுக்கும் கண்டிப்பாக ஒன் ஷாட் டீம் வந்து பழி தீக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஏன்னா போன மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒன் ஷாட் தான் வந்து டோட்டலாக வந்து நம்ம பிஜிஎம் டீமை காலி பண்ணுவாங்க ஸோ இந்த மேட்ச் வந்து ஒன் ஷாட் டீமை காலி பண்ணுவாங்களான்னு தெரியல பட் மேலே அவங்க யார் இருக்காங்கன்னு இவங்களுக்கு தெரியாது நான் சும்மா சொல்கிறேன் கேம்ஸ் ஒன்று அதிகமாக இருந்தால் சொல்லுங்கள் கம்மி பண்ணிக்கிறேன் கொஞ்சம் அதிகமாக்கியிருக்கேன் நல்ல அடி நல்ல அடி சைக்கோ மேலே ஏறிட்டார் சார்ஃபரன்ட்டு ஸோ நல்ல அடி விழுந்திருக்கு சைக்கோக்கு வேற லெவல் நாக்கு ஒன் ஷாட்டில் ஒருத்தர் நாக்கு மொத்தம் நாலு பேர் இருக்காங்க ஒன் ஷாட்டில் முடிச்சிட்டாங்க ஒன் ஷாட்டை டோட்டலாக முடிச்சிட்டாங்க டோட்டலாக காலி ஒன் ஷாட் டீம் வந்து டோட்டலாக காலி ஸோ வித்தவுட் கில்ஸ் ஒன் ஷாட் டீம் வந்து சீக்கிரமாகவே எலிமினேட் ஆயிருக்காங்க போன மேட்ச் வந்து பூயா அடித்த டீம் இந்த மேட்ச் வந்து சீக்கிரமாக எலிமினேட் ஆயிருக்காங்க கொஞ்சம் கூட யோசிக்க டைமே கொடுக்கல நம்ம விக்கி போ டீமு வெளியில வரணும் நினைச்சா உண்டு மத்தபடி இந்த கேம்ப் சைட் பக்கம் யாரும் வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை ரெண்டு பேரும் ஒண்ணா அடிச்சிருவாங்க அந்த டீமும் அங்கேயே தான் உட்கார்ந்திருக்கா ப்ரோ ஒருத்தர் கண்டிப்பா மதன் மட்டும் தப்பிச்சிட்டாரு மதன் பாத்தீங்கன்னா வந்து வேற லெவல் தப்பிச்சிட்டாரு இவ இந்த மாதிரி எனக்கிட்ட இவர மாதிரியே வந்து அவரும் பேர் இருக்கலாம் ஏன் பாலன் வந்து கேட்கவே இல்லைன்னு தெரியல காப்பாற்ற முடியும் வேற வழி இல்ல ஓகே மேபி அப்படி கூட இருக்கலாம் ஓகே ஸோ இன்சோ டீம் வெளியில் வந்தாங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை லம்பர் மில்லில் தான் இருக்காங்க பட் ஆனால் சகெண்ட் ஜோன் பார்த்தீங்கன்னா வந்து பிரசிலியாவை வந்து இதுபடி கவர் பண்ணி வந்திருக்குது ஸோ ஃபீல்ட் சைடு உள்ள அந்த மலை மேலே ஏறுறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்க தான் செய்யும் பட் அடுத்த ஜோனை பொறுத்து தான் இருக்குது அது டெவில் எம்பையர் சிமிட்டு நல்ல ஒரு ஃபைட் போயிட்டு எதுவுமே பார்க்க முடியும் எந்த ஃபைட்டுமே பார்க்க முடியல கைஸ் என்ன கைஸ் இப்படி அடிச்சுக்கிறீங்க இருக்குன்ட்டு வேறு லெவலில் போயிட்டு இருக்கு ஃபைட் ரெண்டாவது மேட்ச்சு
இப்போ டீம் நம்பர் செவன், டீம் நம்பர் செவன் பார்த்தீங்கன்னா நம்ம பிஸ்டிஎஸ் டீம் கிட்ட வந்து செம்மையான ஒரு ஃபைட் போயிட்டு இருக்குது. ஸோ நம்மளால் பார்க்கவே முடியல எந்த ஃபைட்டுமே, அதுதான் எனக்கு வந்து ஒரே ஒரு கடுப்பாக இருக்குது. ஏன்னா எந்த ஃபைட்டுமே பார்க்க முடியல, இவ்வளோ டக்கு டக்குன்னு முடிச்சிடுறீங்க, சரசரதான் முடிச்சிடுறீங்க. நான் ஃபைட்டை அட்லீஸ்ட் ஒருத்தர் யாராவது ஒரு கில்லு பார்த்தா தானே அந்த டீம் கிட்ட போக முடியும். ஓகே ரோமி ப்ரோ, ரோமி ப்ரோ நீ வேறு யாரையும் பார்க்காது ப்ரோ. டீம் நம்பர் ஒன் அண்ட் டீம் நம்பர் த்ரீ அண்ட் டீம் நம்பர் ஃபோர், ஸோ அந்த மூணு பேரையும் மட்டும், மூணு டீம் மட்டும் பார்த்துக்க ப்ரோ. நீ ஓகே ஒன் 3 4 அதானே, அந்த மேல பிளேயர்ஸ் கிளிக் பண்ணினா ஆட்டோமேட்டிக்கா இதாயிடும் ப்ரோ, சார்ட் ஆயிடும் ப்ரோ. சார்ட் ஆ புரியல, அந்த டீம் 1 க்கு மேல பிளேயர்ஸ் மேல இருக்குல ப்ரோ, பிளேயர்ஸ் இருக்குல ப்ரோ, அத கிளிக் பண்ணு ப்ரோ. அத கிளிக் பண்ணா யார் யார் இப்போ யார் யாரெல்லாம் அலைவா இருக்காங்களோ அவங்க மட்டும் மேல வந்துருவாங்க. ஓ இத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே ப்ரோ, இதெல்லாம் இதெல்லாம் வந்து நான் எப்போ தெரியுமா சொன்னேன், நம்ம கிருபா ப்ரோ வந்து கேமிங் வித் தமிழ் ராக்கர்ஸ்லாம் 5:30 மணிக்கு லைவ் ஸ்டார்ட் பண்ணுவார், அதை வந்து சொல்லிட்டு இருப்பேன். வேற லெவல் அடி உழுந்துருக்குது. ஓ கண்டிப்பாக கண்டிப்பாக நான் நினச்சேன் தேனஸ் டவுன் ஆவார் நினச்சேன் சார், தாவே தாவாதீங்க. ஈவன் வந்து ஓ என்ன ப்ரோ இவ்வளோ பேர் இருக்காங்க, அதுதான் ஆகிட்டேன் அப்படியே ஒரு அணை கட்டிட்டு உக்காந்துருக்கேன். ஓகே ஓகே, ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா வந்து இன்சோமியா டீம், பின்னாடி வந்து இன்னொரு டீம் இருக்குது, அவங்க வேற யார்ட்டையும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. பின்னாடி இன்னொரு டீம் வந்துருக்குது, பின்னாடி இன்னொரு டீம் வந்துருக்கு, வெல்ஸ் டீமாக இருக்கும்னு தோணுது எனக்கு. அவங்களே தான் வெல்ஸ் டீம் தான் உள்ள இருக்காங்க. வெல்ஸ் டவுன் டிக்கி அபிமன்யூ மட்டும் மிச்சம் இருக்கிற லாங் ரேஞ்சில் அபிமன்யூ அடிச்சிட்டு இருக்காரு 64. ஸோ வெல்ஸ் டீமை டோட்டலாக காலி பண்ணிட்டாங்க, மூணு பேர் காலி. ஏன் இவ்வளோ அவசர அவசரமாக உள்ள ஏறினாங்க அப்படின்னு தெரியல. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் டீம் வந்து உள்ள ஏறிருக்குது, தேவை இல்லாமல் ஏறான்னு தோணுது எனக்கு. பின்னாடி இன்னொரு டீம் அடிக்குது, என்ன வரிசையாக அடிச்சிட்டே இருக்கீங்க. வாய்ப்பு இல்ல முடிச்சிட்டாங்க. ஸோ இன்சோ டீம் பார்த்தீங்கன்னா வந்து சப்ஸ்கிரைபர் டீம் டோட்டலாக காலி பண்ணியிருக்காங்க, மொத்தம் 5 கிலோ எடுத்திருக்காங்க. அண்ட் இவங்க இந்த பக்கத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க இன்னசன் பாய்ஸ் டீம், அதாவது விக்கி டீம் வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இது வரைக்கும் உள்ள வந்து மல்டி டீம் தான் வரல அப்படின்னு நினைக்கிறேன். பீஸ்டீஸும் வரல, அண்ட் டீம் அவுட் ஆஃப் லவும் வரல, பிரிடேட்டர்ஸ் டீம் ஸோ அவரும் வரலை. அண்ட் இவங்க ரெண்டு பேருக்குலாம் ஃபைட் போயிட்டு இருக்குது. பிளாக் மாம்பா டவுன், அயன் மேன் பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தர் கில் எடுக்கலாம்னு பார்த்துருக்காரு, எல்லாமே வந்து வேனில் பட்டிருக்கு. இன்சோவில் வந்து கதிர வந்து கில் எடுத்துருக்காரு. ஸோ பிளாக் மாம்பா காப்பாற்ற இன்னொரு கில் அயன் மேன் வந்து எடுப்பாரா என்னன்னு பார்ப்போம். அயன் மேன் ஏன் ரொம்ப பொறுமைப்படுறாரு. விக்கி விக்கி டவுன், விக்கி டவுன் பண்ணிட்டாங்க. அயன் மேன் மட்டும் தான் மிச்சம், மட்டும் அவர் மட்டும் தான் இருக்காரு. ஓ வேற லெவல் வேற சையது போவாரா டெஃபினட்டா மதன வந்து நம்ம பாராட்டியே ஆகணும். சோலோவா சர்வ் பண்ணிட்டு இருக்காரு கண்டிப்பா, கண்டிப்பா அவங்க டீம் வந்து. பட் இதுக்கு இவருக்கு நிறைய சான்ஸ் கிடைச்சிச்சு, பிகாஸ் ஏன் பாத்தீங்கன்னா வந்து எல்லா டீமும் வந்து ஒரே சரி போயிட்டாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் டீமும் சரி, பிரிடேட்டர்ஸ் டீமும் சரி, நம்ம இவங்களும் யாரு என்ன இன்னசன் பைஸ் பேரை மாத்த சொல்லு ப்ரோ, டீம் பேரை வாயிலே நுழைய மாட்டேங்குது பைஸ் சரி. பட் இந்த நேரம் பார்த்திங்கன்னா நம்ம பிஜிஎம் டீம் வந்து அப்படியே அமைதியாகிட்டாங்க, ஏன்னு தெரில. எய்த்தாப்பில் ஒரு டீம் பார்த்துட்டாங்க, யார் டீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இல்லை, இவங்க டீம் வந்து ஓப்பனில் ஓடிட்டு இருக்காங்க. பிசிசி டீம் வந்து ஓப்பனில் ஓடிட்டு இருக்காங்க. டீம் அவுட் ஆஃப் லவ், டீம் அவுட் ஆஃப் லவ் பார்த்துட்டாங்க, பட் இருந்தாலும் வந்து அட்டாக் பண்ணல. இடையிலேயே வந்து இவங்க டீம் ஓடிட்டுருக்கு, பிசிசி டீம் வந்து ஓடிட்டு இருக்குது. ஸோ அவங்களும் வந்து அவங்களும் யாரும் அட்டாக் பண்ணல. ஸோ மொத்தமே வந்து 14 பேர் மட்டும் தான் மிச்சம் இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து நம்ம பிஸ்டிஸ்க்கும் இவங்களுக்கும் ஃபைட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சுப்பா. பிஸ்டிஸ்க்கும் ஆமா, பிஜிஎம் டீமுக்கு வந்து ஃபைட் ஸ்டார்ட் ஆகிறது நிறைய சான்ஸ் இருக்கு. ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்துல இருக்காங்க. ஆமா, யாரோ பப்ளட் பாஸ் பண்ணாங்க, நிதிக்கு அடி வந்து. என்ன ப்ரோ யூரின் பாஸ் பண்ணாங்கங்கற மாதிரி சொல்றீங்க ப்ரோ? புல்லட் இங்க பாத்தீங்களா, என்ன ஒரு வேற லெவல்ல வந்து ஒரு இது போட்டுருக்காங்க ப்ரோ. டீம் 9ல காலி ஒருத்தர், ரெண்டு பேர் தான் டீம் 9ல. வேற லெவல் ஆமோ வருது பார்த்தீங்கன்னா, வேற லெவலில் ஆமோ வந்துட்டு இருக்கு. இவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து தெரிக்க விட்டுருக்காங்க, பட் ஆனால் ரெண்டு பேரும் காப்பாற்றிட்டாங்க. நம்ம இவர் ரோமியோ சொல்கிற மாதிரி தான் வந்து ரெண்டு பேரும் நாக் பண்ணுறோம் நாக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க, பட் ஆனால் காப்பாற்றிடுவாங்க. ஸோ அதுதான் இங்கே நடந்திருக்குது. பான்கேட்லாம் போட்டு வெளியே வர ட்ரை பண்ணுறாங்க. ஓகே, இல்லை அவங்க என்ன ஜோனுக்குள்ள வந்தாங்க, ஸோ அதுவோட தான் அவங்களுக்கு பிரச்சனை. பட் சைட்லேருந்து வந்து இவங்க டீம் வேறு, பிஸ்டிஸ் வேறு வந்து நம்ம பிஜிஎம் டீம் வந்து ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒருத்தர் மதன்,
ஸோ வேறு லெவலில் வந்து நீங்கள் என்ன தான் அடிச்சுக்கிட்டாலும் அப்படியே பொறுமையாக இருப்பேன்டா அப்படின்றது பொறுமையாக இருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்து அதுதான் இந்த நேரத்தில் முக்கியம். அவரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் தெரியுமா? வேறு லெவலில் ஹார்ட் பீட் வந்து டெஃபினட்டாக வந்து 124 தாண்டி அப்படி பிபிஎம் தாண்டி போயிட்டுருக்குறோம். அண்ட் அது ஏற்ற பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்சோ டீம்கிட்ட ஃபைட்டு, இன்சோ டீம்கிட்ட ஒரு நல்ல குளுவால் போட்டார் வெங்கட் காலி கீழே கூச்சிடுவான் தான் நினைக்கிறேன். ஸோ கையில் ஏடபிள்யூ வச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எப்படி மனுஷனுக்கு ஏடபிள்யூ யூஸ் பண்ண தோணுது அப்படின்னு தெரியல. எனக்குலாம் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஈவன் ஒரு நல்ல கண்ணு ஏகே வச்சுட்டா கூட தூக்கி விட்டு வேறு ஏதாவது கண்ணு எடுத்துப்பேன். ஸோ வெங்கட் காலி டெஃபினட்டா. மதன் ஓ மதன் பார்த்தீங்கன்னா வேற கில் எடுத்துருக்காரு ப்ரோ, கில் எடுத்துருக்காரு ப்ரோ. வேற லெவல் கைஸ், வேற லெவல். மதன் தெரியலையே இவங்க டீம்ல. டீம் அவுட் ஆஃப் லெவல் வந்து ஒருத்தர் கில் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா டீம் அவுட் ஆஃப் லெவல் தான் மூணு பேர் நாலு பேர் இருந்தாங்க. ஸோ டிஎஃப்எல் ரைடர் வந்து மதன் கில் எடுத்திருக்காரு. செம்ம பண்ணிட்டு இருக்காரு, எல்லா இடமும் எல்லா இடமும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஜோன் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்து கொஞ்சம் ஓப்பனில் தான் வந்திருக்குது. அண்ட் இன்னொரு ஒரு இது போட்டிருக்காங்க, யாருப்பா போட்டது, இன்னொரு ஒரு ஏட்ரா போட்டிருக்காங்க. இவர் போட்டிருக்காரு. அது யாரு, ஜாஸ்கோரா அந்த டீம்ல ஒருத்தர், ஓஎஃப்எல் ரைடர் அந்த டீம்ல போட்டிருக்காங்க. ஹாக் எம்மி அவர் தான் ஆட்ரா போட்டிருக்காரு. ஹாக் மீ சரியான மேட்ச் ப்ரோ. 12 பேர் ப்ரோ, 12 பேர் மொத்தம் மூணு டீம், மூணு டீம் ஃபுல்லு, ரெண்டு டீம்ல வந்து சிங்கிள் சோலோ பர்ஸ், சோலோ சர்வைவர்ஸ். இந்த சோலோ சர்வைவர்ஸோட கதை தான் எனக்கு என்ன போகுது அப்படின்னு தெரியல. ஸோ சையது, சையதுக்கு ரைட் சைடு, சைடு பக்கத்துலேயே ஆள் இருக்குது. சொன்ன சையது பக்கத்துலேயே ஆள் இருக்குது. ரொம்ப நேரம் ஆகாது உடைக்க ட்ரை பண்றாங்க தெரியல. ஒரே ஒருத்தர் ஹாக்மி மட்டும் தான் இருக்காரு என்ன பண்ண போறாரு அப்படின்னு தெரியல. ஸோ ஜோன் முடிய போது முடிஞ்ச வரைக்கும் யாரு கடைசியை சர்வை பண்றாங்களோ அவங்க தான் வின்னு. ஓசி கில் எடுக்கலாம்னு பாக்குறாரு, ஓசி கில் எடுக்கலாம்னு பாக்குறாரு. ஓ அந்த கில் எடுக்க முடி முடிச்சாங்க, பட் கில் எடுத்துறாரு சுவாசிக்கு பார்த்தீங்கன்னா நாலு கில் எடுத்துறாரு சுவாசிக்கு முடிச்சாங்க. பிஜிஎம் டீம் தான் வின்னு. மதன் எப்படி அவுட் ஆனாரு பார்க்கல. ஸோ வேற போட்டாரு.